ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு மணி சேவிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, நீங்கள் நிறைய ஐடியா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் இயர்லியராகவே மணி வந்து நிறையவே சேவ் பண்ணலாம். ஸோ உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில சேமிப்பு ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ இந்த ஒரு 10 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி பர்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வீட்டு செலவுக்கு டெய்லி செலவுக்கு எடுக்கிற காசாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஏதாவது ஒன்று எப்போயாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, இல்லை கடைக்கு போனோம்னா வெளியில் பக்கத்தில் ஏதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கான காசை அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காசையுமே ஒரே ஒரு பர்ஸில் இல்லை ஒரு பாக்ஸில் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காம கொஞ்சம் பிரித்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து எந்தெந்த செலவுக்கு அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய காசு வந்து செலவாகாமல் இருக்கும். எந்தெந்த செலவு அப்படின்னா, சின்ன செலவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பர்ஸ் வச்சுக்கோங்க, முதல்ல 2 பர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன பர்ஸ் அப்படின்றப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஜிப் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே காயின்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டாக இருக்கும். இப்போ 10 ரூபாய், 20 ரூபா, 100 ரூபா, அந்த 50 ரூபா அந்த மாதிரி நோட் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பர்ஸ், இதுக்குள்ளே வந்து 500, 1000 அந்த மாதிரி வச்சுருப்பேன். இப்போ வீட்டு செலவுலேயே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இப்போ திடீர்னு ஒரு காய்கறி வருது, ஒரு பழம் வருது, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா இதிலேருந்து ஒரு 50 ரூபா, 100 ரூபா எடுத்தாலே அது போதும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பர்ஸில் எடுப்பேன். இதே நம்ம ஒரு 500 ரூபா இருக்குது இப்படின்னு இந்த பெரிய பர்ஸ்லேருந்து அதுலேருந்தே ஒவ்வொரு தடவையும் 500 ரூபா எடுத்தோம் அப்படின்னா அது செலவழியே பார்த்திங்கன்னா காசு வந்து ரொம்ப நம்ம குறைஞ்சிட்டே இருக்கும். எவ்வளோ எடுக்கிறோம், எவ்வளோ வந்து செலவாகுது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 2 பர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ பெரிய செலவாக தேவைப்படுது, பெரிய செலவுக்காக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பர்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, சின்ன செலவு அப்படின்னா இந்த மாதிரி இதுலேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து இங்கேருந்து போகாது. ஸோ உங்களுக்கு வந்து செலவாகாது, குறைஞ்சிரும், செலவு வந்து குறையதான் பார்க்கும். உங்களுக்கு ரொம்ப செலவாகாது. ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 பொருள் வாங்குறது பதிலாக இன்னும் 2 பொருள் சேர்த்து வாங்குவீங்க. இதே 100 ரூபா அப்படின்னா அந்த என்ன பொருளோ அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா மிச்சம் அமௌண்ட் வரதுனாலும் இந்த பாஸ்லேயே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணுவீங்க. இல்லை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதை இதிலேருந்து மிச்சமாகிற அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து தனியாக வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு தான் அப்படின்னா அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபா வச்சுக்கிறது வந்து 500 வந்து ஒரு தூரத்துக்கு போகிறோம், ஒரு ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஒரு 500, 1000க்குள்ளே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு செலவு வரலாம் அப்படின்னு வச்சுக்கிறது வேறு. அதையும் மீறி நம்ம வந்து இன்னும் அதிகமாக 5000 அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது அந்த காசு இருக்குதானேன்னு சொல்லி அங்கே பார்க்குற பொருளெல்லாம் நம்ம வந்து வாங்குவோம். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக அமௌண்ட் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம் குழந்தைங்களுக்கும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே தான் செலவு பண்ண பார்ப்பாங்க அவங்களும், நம்மளும் அப்படி செலவு பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு அதிலேருந்து மிச்சம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் மிச்சமாகும். இப்போ குழந்தைங்க 2 பேரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 500 ரூபா சொல்லி கூட்டிகிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு 1000 ரூபா, 1000 ரூபா நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்களோ அதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது வாங்கணும்னா அதுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. இல்லை 500 ரூபா அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபா, அவங்களுக்கு 500 ரூபா அப்படின்றப்ப அவங்க 2 பேரும் அந்த செலவுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே அமௌண்ட் வந்து செலவெல்லாம் பார்த்துருவாங்க. அதுக்கு தேவையான பொருள் அதை மீறி அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் செலவாகாது. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 2000 ரூபா தான் ட்ரெஸ்ஸுக்கான பட்ஜெட் அப்படின்னா அதுக்குள்ளேயே எடுக்க பாருங்கள். அதை விட்டு மீறி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாக செலவாகும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து வெளியில் வந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது கையில் எப்பயுமே ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட்டும் வச்சுக்கணும். அதுவும் கொண்டு போகலாம் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் நம்ம எடுக்க போகிற ஒரு வாங்க போகிறதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம வந்து வாங்குவோம். அதனால் அதுலேயும் நம்மளுக்கு வந்து பணம் மிச்சமாகும். ஸோ கொடுக்குற அமௌண்ட்டுக்குள்ளேயே தான் இப்போ குழந்தைங்களும் வந்து வாங்குவாங்க. ஸோ அதை வந்து வாங்கணும் அப்படின்னு பழகிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ பையர் சேலஞ்சு. இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நோ பையர் சேலஞ்ச் அப்படின்னா இந்த 2023க்கு வந்து ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரெஸ்ஸு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டேன் முடிஞ்சளவு. இப்போல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அதெல்லாம்
இதெல்லாம் குறைச்சிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது அதிகமாக வாங்குவீங்களோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த இயரில் வந்து நான் இந்த மாதிரி பொருள் வந்து அதிகமாக வாங்கவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து வாங்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க, வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோ பை இயர்க்கு பதிலாக நோ பை மந்த்து சேலஞ்ச் அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வந்து பிப்ரவரி வருது. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற எல்லாமே வந்து வாங்காமல் இருக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே ஒன்று பார்க்குறேன் எனக்கு பிடிக்குது அப்படின்னா கையில் காசு இருக்குன்னா வாங்கிடுவேன். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நான் வந்து புதுசாக எந்த பொருளும் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி நீங்கள் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். புதுசாக ஒரு பொருள் வாங்கணுன்றப்ப தான் நம்மக்கிட்ட அந்த அமௌண்ட் வந்து போகுது, நம்மளுக்கு செலவும் ஆகுது, அப்போ நம்மளால் சேமிக்க முடியாமல் போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நோ பை இயர் சேலஞ்ச் இல்லைனா நோ பை மந்த் சேலஞ்ச் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி புதுசாக ஏதாவது ஒரு பொருள் பார்த்தோன்னே ஒன்று பிடிச்சிருக்குன்னு வாங்காமல் நம்ம அந்த காசை எப்படி சேவ் பண்ணலாம், ஸோ இல்லை வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கூட அது அந்த மந்த் வாங்கலை அப்படின்னா அந்த காசை சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது வீடு வந்து டீக்ளட்டர் பண்ணிங்க அப்படின்னா அதிலருந்து உங்களுக்கு வீடு வந்து நிறைய வீட்டுக்குள்ளே நிறைய திங்ஸ் வந்து தேவையில்லாத பொருள் இருக்கும். இப்போ பால் கவர் கொடுத்தோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்க பிளாஸ்டிக்ஸு இரும்பு ஜாமான் அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா காசு கிடைக்கும். அப்போ வீடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 2 months ஒன்ஸு இல்லைனா ஒரு 3 months ஒன்ஸ் வந்து வீடு வந்து ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணி என்னென்ன திங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை எதோ கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்து கொடுத்துருங்க. அது வந்து இருக்கிற பொருள் நம்மளுக்கு தெரியாமலே வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டீக்ளேட்டர் பண்ணாமல் வச்சோம்னா என்னென்ன திங்ஸ் உள்ளே இருக்குன்னே தெரியாது. நம்ம புதுசாக கடைக்கு போகும்போது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம், இல்லை வீடு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ வச்சுருப்போம், மறந்துருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம். அதை வீடு டீக்ளேட்டர் பண்ணும்போது தான் தெரியும். வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்தா தான் ஓ இந்த பொருள் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் வீடு வந்து டீக்ளேட்டர் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு எல்லா பொருளுமே உள்ளே வீட்டிலே தான் இருந்திருக்கும், நம்ம அதை வந்து மறந்துருக்கலாம். அதனால் நம்ம புதுசாக அதே பொருள் திரும்ப வாங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீடு டீக்ளேட்டர் பண்ணிங்க அப்படின்னால நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மினிமலிசம். ஸோ மினிமலிசம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு மட்டும் வாழணும் அப்படின்னு, நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிறத வச்சு மினிமலிசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப ஆடம்பரத்தை நோக்கி நம்ம போகாமல் இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வாழ பழகணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா இல்லை அப்படின்னா கூட வாழணும்னு கிடையாது, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஹாப்பியாக வாழணும். ஸோ இல்லை அப்படின்னா மட்டும் இல்லாத நியூ திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நியூ திங்ஸ் வாங்குகிற வரையும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி பழகுங்க. ஸோ மினிமலிசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே போடாமல் அத்தனை ட்ரெஸ் வச்சுருப்போம், ஆனாலும் நம்ம புது ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்போம். பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கும், நம்ம திரும்பவே ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம், அந்த ட்ரெஸ் வைக்கக்கூட இடம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழாமல் நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணும்போது எடுத்து போட்டுருங்க, அதுக்கப்புறமா இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதுக்கப்புறம் நியூ ட்ரெஸ் வேணும் இல்லை ஒரு நியூ திங்ஸ் வேணும் அப்படின்றப்ப அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் மினிமலிசமாகவும் இருங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்றப்ப அந்த பொருள் கண்டிப்பாக தேவை அப்படின்னாலும் நான் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ மினிமலிசம்ன்றப்ப நம்ம இல்லை ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி நான் எதுவுமே வாங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கக்கூடாது. தேவையான ஒரு பொருளை வந்து கொஞ்சம் நம்ம நல்லா விசாரித்து நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கலாம். ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி நிறைய கடை ஏறி இறங்கி இருக்கிறத விட ரொம்ப குறைவான விலை கொடுத்து வாங்கணும் அந்த மாதிரியும் நம்ம வந்து வாங்கக்கூடாது. உங்களுக்கு இந்த பொருள் இந்த குவாலிட்டியில் இருக்குது அப்போ இதுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை வச்சு வந்து அதை மட்டும் வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதில் சேவ் ஆகும். அந்த சேவ் ஆகிற அமௌண்ட்டும் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நார்மலாக ஒரு ஆர்டினரியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே அமௌண்ட் இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களோட ஒரு சேலரியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து வருது அப்படின்னா அதை வந்து நார்மலாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணிடணும், எக்ஸ்ட்ரா அதில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலே அங்கே இருந்தாலே செலவாகும் அப்படின்னா நீங்கள் உடனே அதை அப்படியே உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபோன் மூலமாகவே நீங்கள் ஜிபேயோ ஃபோன்பே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடணும்.
அதை நார்மலாக இருக்கிற அக்கௌண்ட்டில் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும்போது நம்ம அடிக்கடி செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ செலவுக்கு எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அமௌண்ட் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து போட்டு வச்சிடணும். அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ சேவிங்ஸும் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த செலவை தவிர்த்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி வைங்க அமௌண்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்ருபா ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பத்ருபா கடை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க, எவ்ரி வீக் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பெரிய கடையிலலாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஆஃபர் இருக்குது, மெசேஜ்லாம் வந்துடும், இங்கே வந்து இன்றைக்கி இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் நம்மளுக்கு அந்த நேரம் அது தேவையே இருக்காது, பட் ஆஃபர் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அது தேவை இருந்தால் மட்டும்தான் வாங்கணுமே தவிர ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு ஆஃபர் அப்படின்னோடனே அது என்ன பொருள் என்னன்னே பார்க்காம போய் வாங்காதீங்க. அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிறைய வந்து ஒரு சில பொருள் தான் நல்லாயிருக்கும், நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இதே பத்துரூபா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே பத்துரூபாய்க்கு அதில் என்ன குவாலிட்டி இருக்குமோ அது தான் இருக்கும். ஒரு பத்துரூபாய்க்கு ஒரு பொருள்ன்றப்ப ரொம்ப குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் வாங்க முடியாது. ஸோ 10 ரூபாய்க்கு அந்த பொருள் அவ்வளோதான் அப்படின்னா அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு சில பொருள் வாங்கலாம், ஓகேவாக இருக்கும். 10 ரூபானாலும் இந்த பொருள் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாக கிடைக்கிது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா 10 ரூபா பொருள் இருக்குன்னு எல்லாத்தையுமே வாங்காதீங்க. அந்த கடைக்குள்ளே போனாலே எக்ஸ்ட்ரா ஒரு 2 பொருள் வாங்கணும் அப்படின்னு 10 ரூபா கடைக்குள்ளே போனாலே அங்கே பார்க்குற எல்லாமே அழகாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்து சேர்ப்போமே தவிர அதில் வந்து எந்த யூஸுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கலர் ஃபேடாகி போயிடும், இல்லை ஏதாவது உடஞ்சிரும், இல்லைன்னா ஏதாவது ரிப்பேர் ஆகிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில பொருள் வேணால் அங்கே வாங்கினோம்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து பார்த்து வாங்குங்க. அதுக்கடுத்து அதை வந்து ஆஃபர் போட்டிருந்தாலுமே அதே மாதிரி தான், ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் போடுவாங்க, நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. பொங்கலுக்கு வந்து ஆஃபர் வரும், அதுக்கடுத்து தீபாவளிக்கு ஆஃபர் வரும். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஸோ எந்த ஆஃபர் டைமில் நீங்கள் எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுங்க. ஸோ எல்லா டைமும் ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்காதீங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு வந்து நம்ம தான் செலவழிக்கிறோம். ஸோ ஆஃபர் ஆஃபர்னாலே ஒரு சில ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாக்கு கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். ட்ரெஸ்லேயுமே அப்படி தான், எலக்ட்ரானிக் ஐட்டம்ல எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்து வாங்குங்க, உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க, இல்லை அப்படின்னா ஆஃபர் போட்டதுமே வந்து பார்த்துட்டு அப்படியே போய் வாங்காதீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு நோ ஸ்பெண்டிங் டே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம அந்த நாள் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அன்றைக்கி வந்து நம்ம காய்கறியாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பழத்தை அன்றைக்கி வந்து வெட்டி சாப்பிட்டுக்கோங்க. வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு ஒரு பருப்பு இருக்கா, காய்கறி ஏதாவது இருக்கா அதை வந்து குழம்பு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம வாங்கக்கூடாது. ஒருவேளை நம்ம கட்ட வேண்டிய காசாக இருக்கலாம், ஒரு லோன் கட்டுற காசாக இருக்கலாம், ஒரு இஎம்ஐயாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டணும்னா அந்த டேட் வரும்போதே நம்ம வந்து இன்றைக்கே கட்டி முடிச்சிடணும், இந்த டேட்டுக்கு எல்லாமே கட்டி முடிச்சிடணும், நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நான் எதுவுமே வாங்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் நினைங்க. ஸோ அதில் வந்து ஒரு நாள் வந்து எதுவும் வாங்காமல் இருக்கும்போது புதுசாக உங்கள்கிட்டருந்து ஒரு பொருளும் நீங்கள் வாங்க மாட்டீங்க, காசு உங்கள்கிட்டருந்து போகாது. ஸோ அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி காசு சேவ் பண்ண பாருங்கள். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு சேவ் ஆகும். ஏன்னா நம்ம செலவழிக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே இருக்கிறத வச்சுட்டு நம்ம அன்னைக்கே குழம்பு அது என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும் எல்லா திங்ஸுமே இருக்கும், இருக்கிறத வச்சு அந்த ஒரு நாள் மட்டும் புதுசாக எழுதிட்டுக்கிட்டே அந்த பொருள் வாங்காமல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அந்த ஒரு நாள் மட்டும் எதுவுமே வாங்காமல் இருக்கும்போது பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு வந்து காசு சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்பயுமே வந்து கையில் வந்து காசு இருக்கணும், இப்போ டெய்லி செலவுக்கு இல்லை வார செலவுக்கு அப்படின்னு காசு இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாமே இருந்தாலுமே நகை கடன் கட்டுவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க, இப்போ கடன் இருக்குது அப்படின்னா அதை கட்டுற பணம் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து சேமித்து சேமித்து கட்டிடுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் வந்து இவங்க டெய்லி சேலரிங்கிறதுனால ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சேவ் பண்ணுவேன். ஒரு நாளும் கொண்டு வருவார் காசுலேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே ஒரு காசு கட்டிடுவேன், சேர்த்து கட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளில் காசு சேமிப்பேன், அந்த சேர்த்து அதை கட்டிடுவேன். இப்போ லோன் கட்டுறதுன்னா லோனு, அதுக்கடுத்து குழுவில் காசு கட்டிக்கிட்டு இருக்கேன்ல, ஸோ அது அதுக்கடுத்து சிறு சேமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தீபாவளிக்காக, அது எல்லாம் காசு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுற காசுலேருந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கட்டிடுவேன். இப்போ சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், ஸோ அதுவும் அப்படி தான் கட்டுவேன். என்ன மாதிரி உங்களால் சேமிக்க முடியுது, மந்த்லி சேலரியாக இருந்தால் மந்த்லி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்து வச்சு கட்டிடுங்க. ஸோ அந்த மாதிரி சேமித்து கட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டாக
இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அந்த அமௌண்ட்டையும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இல்லை அது அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதுக்கு கட்டலாம் இதுக்கு கட்டலாம் இல்லை அடுத்த மாதம் கட்டலாம்னு வச்சுருந்தோம்னா ஏதாவது ஒரு செலவு வந்துடும், அதை செலவழிச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி செலவுக்கு கையில் வச்சுக்கோங்க. டெய்லி செலவுக்கு கையில் காசே இல்லாமல் இருக்காதிங்க, கட்ட வேண்டிய காசையும் கட்டிடுங்க. எக்ஸ்ட்ராவாக காசு இருக்குது டெய்லி செலவுக்கும் போக, உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000, 2000 அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5000 இருக்குது அப்படின்னா அந்த கிடைச்ச அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து வைக்க பாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக திங்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கு அமௌண்ட்டு சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் கொடுக்குறது வந்து அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அவைலபிள் எல்லாமே அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்காக தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றப்ப அந்த அமௌண்ட் வந்து ஏன் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போது எஸ்கேஜிஜி இந்த மகளிர் குழு இருக்குல்ல, ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க, அது வந்து கவர்மெண்ட்டாக கொடுக்குற காசு தான், அது வந்து ஃப்ரீ தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க, அந்த மாதிரி கோர்ஸ் நடத்துனாங்கன்னா அதிலலாம் சேர்ந்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ ஃப்ரீ கோர்சஸில் சேர்ந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுலேயுமே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து. இப்போ விவசாயிகளுக்கு ஹெல்ப்பு வந்து நிறைய ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவைலபிள் பண்ணி நம்மளே எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஸோ நமக்காக கொடுக்குறாங்கன்றப்ப நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு சேவ் ஆகுது, அவங்களும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஒரு கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நடத்துகிறாங்கன்றப்ப அதெல்லாம் கற்றுக்கோங்க. எங்கேயுமே எந்த கோர்ஸ் வந்து நடத்தினாலும் நம்மளுக்கு ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்றப்ப அதை விட்டுறாதீங்க. எந்த வாய்ப்புகளையும் விடாமல் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட்டும் சேவ் ஆகும், அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோல் வந்து செட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கோல் வந்து என்ன அப்படின்னு செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த பொருள்லாம் நம்ம வாங்கக்கூடாது, இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்து நம்ம செலவு பண்ணி நம்ம அதிலேருந்து சேவ் பண்ணணும் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு சவரன் அப்படின்னு ஒரு கோல் இருக்குன்னா அதை ஏன் எப்படியாவது நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு வந்து நான் இப்போ ஒரு எஃப்டி போடணும், ஒரு 50,000 ரூபா வந்து எஃப்டியில் போட்டு வைக்கணும் அப்படின்னா இப்போ மாதம் மாதம் ஒரு காசு வந்து நான் சேர்த்துட்டே வரணும். இப்போ சேர்த்துட்டே வர்றேன் அப்படின்னா ஒரு மாதம் 5,000 சேர்க்குற, ஒரு 10 மாதம் வந்து சேர்த்தேன் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த 50,000 போய் ஒரு எஃப்டியில் வந்து போட்டு வைக்கணும். பேங்க் எஃப்டியில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி போட்டு வைக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 50,000 எஃப்டி போட்டுகிட்டே வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஃப்டி நம்ம போட்டுகிட்டே வரும்போது அதுக்கப்புறம் எஃப்டியிலேருந்து நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஒரு காசு கிடச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ், இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ரெடி பண்ணாமல் முன்னாடியே வந்து மாதம் மாதம் ஒரு ஆர்டியாக போட்டு கட்டிகிட்டே வரணும். அதை வந்து கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா காலேஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு வரலாம். இல்லை இப்போ ஸ்கூல் போகிறாங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா முன்னாடி இருந்தே நீங்கள் காசு சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே நம்ம நல்லா உழைச்சிட்ருக்குற வயசுலேயே எல்லா காசுமே சேவ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிடணும். அந்த டைம் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், அப்போ என்ன நடக்குதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோன்னா அந்த டைமில் அந்த டைமில் பல செலவுகள் வரும். அப்போம்போது எல்லாத்தையுமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வர ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கோல்டு நம்ம வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க, இந்த வருஷத்துக்கு நான் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு சவரன் வாங்கிடுவேன், 2 சவரன் வாங்கிடுவேன் அப்படின்னா அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பிளான் வச்சு அதை வந்து நீங்கள் அந்த பிளானை வச்சு நீங்கள் அந்த வருஷத்துக்குள்ளே காசு சேவ் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா 2 சவரனில் எப்படி தாலி கொடி வாங்குறதுக்கு மணி சேவ் பண்ணலாம் அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கை செயின் வாங்குறதுக்கு, மோதிரம் வாங்குறதுக்கு, அது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து நகை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கோல்டு சேவிங் டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கோல்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின், மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து மேலே ஐகார்ட்டில் வர மாதிரி கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல்லே மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்குது, பேங்க் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி இதுக்கு இதே மாதிரி வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களோட கோல் வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா கோல்ஸுமே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி இந்த சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.